ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டேக் யூடியூப் தமிழா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் தான் வந்து செய்யப்படும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணுறது என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் சென்னைக்கு வந்து ஒர்க்குக்கு வந்திருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்கள் வச்சிருக்கும். ஸோ அதே மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் எக்ஸல் வந்து செஞ்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இந்த சைக்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸலில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸலில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீகன்வர்ஷன் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸலில் இருக்கக்கூடிய மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைக்கிளை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதில் கண்ட்ரோலர் ப்ராப்ளம்ங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் ஒரு சில பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த இபைக் கன்வர்ஷன் கிட்ட எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒலையரிசி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் வந்து வாங்கியிருந்தோம். அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் அண்ட் இபைக் உள்ள கன்வர்ஷன் கிட்டு மட்டும் இல்லாமல் இரிக்ஷா கன்வர்ஷன் கிட்டும் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லித்தியம் அயன் பேட்டரி அண்ட் லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓனாகவே வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒலையரிசி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்கிறத பேக்கிங் ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹப்பு வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ சைக்கிள் வீலில் இருக்கக்கூடிய ஹப்பு வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க நம்பர்லாம் கூட வந்து அதை ஸ்டிக்கராக வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஒயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒட்டியிருப்பாங்க. அந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு பிளக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி வந்து ஒட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோட்டரோட நம்பர் வந்து 2 இருக்குன்னா அந்த மோட்டரோட ஒயருக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பை வந்து மாட்டணும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் வந்து 2 வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்லேயும் வந்து 2 ஒட்டியிருப்பாங்க. லைட்டில் வந்து 1 ஒட்டியிருந்தால் கண்ட்ரோலர்லேயும் வந்து ஒரு ஒரு த்ரெட் ஆப்போசிட்லையும் இன்னொரு த்ரெட்டு இன்னொரு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இருக்கனால வந்து ஃபிர்வீல் வந்து ஃபிட் பண்ண முடியாது. நம்ம வெல்டிங் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெல்டிங் வந்து வைக்கிறோம். ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிர்வீல் வந்து வந்துடும். வீலில் இருக்கக்கூடிய பழைய ஹப்பை எடுத்துகிட்டு புது ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபிர்வீலையும் வந்து அட்டாச் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபிர்வீல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து செயின் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வந்துடும். இன்னொரு ஃபிர்வீல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இல்லாமல் நார்மலாக செயின் பெடல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் வந்து சைக்கிளில் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து நம்ம எக்ஸலில் வந்து யூஸ் பண்ணியிருந்த மோட்டர் தான். அந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டீத்தை வந்து கட் பண்ணிட்டு பழைய டீத்தை வந்து நம்ம வெல்டிங் வைக்கிறோம். என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கனெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீத் வந்து வெல்டிங் வைக்கிறப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ஒரு சில வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி சைக்கிளில் இருந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால த்ராட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து ஒரு சின்ன பைப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெல்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டல் வந்து ஈஸியாக வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்டிங் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மலையில் நனையாமல் இருக்க தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரை வந்து ஃபுல்லாக வந்து கவரை வச்சு பேக் பண்ணியாச்சு. இந்த பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைக்கிளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 12V 7A பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சிபியூவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அதுக்குள்ளே சார்ஜரு. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் யூஸுங்கிறனால நம்ம இந்த பேட்டரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு கிளிப்பு வந்துருக்கும். அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து கிளிப்பை வந்து ஃபிட் பண்ண வேண்டியது தான். 2 போட்டிருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 போட்டிருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஒயரிங்கும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ லைட்லேருந்து இண்டிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டெஸ்ட் ட்ரைவும் வந்து பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் இருக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் இண்டிகேஷன் எல்லாமே வந்து காமிச்சிடும். ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஸில் வந்து கொடுத்தாச்சு. ஃபுல்லாக மோட்டர் கனெக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டரியில் தான் வந்து சைக்கிள் வந்து ரன் ஆகுது. ஸோ நான் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுற பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ்க்கு வந்து யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்த பேட்டரியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து பர்சனலாக வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்தோம். நம்ம யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்காண்டி நான் வந்து என்னோடய சைக்கிளை ரெடி பண்ணது தான். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ யாருக்குமே வந்து நான் ரெடி பண்ணி தர்றது இல்லை. இதை நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறையா பேர் வந்து ப்ரோ எனக்கும் செஞ்சு தாங்க எனக்கும் செஞ்சு தாங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இது நான் பிஸ்னஸாக வந்து எடுத்து பண்ணலை, பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கேட்குறாங்கன்னு தான் ரெடி பண்ணி கொடுத்தேனே தவிர பிஸ்னஸ்னால் வந்து நான் இதை எடுத்து பண்ணலை. ஒரு வெல்டிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து கண்ட்ரோலர் வரையும் வைக்க போகிறோம். அதில் ஃபுல் ஒயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி அதை வந்து வச்சாச்சு. ஸோ இது ஒயரிங் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க சொன்னேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக வந்து எடுத்திருந்தது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன்று வந்து நினைக்கலாம், என்னடாவே எல்லா வீடியோலையும் வீடியோ எடுக்க ஆள் இல்லை வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னு வந்து சொல்கிறான் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஸோ உண்மையாக அதுதான், எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ எந்த வீடியோவும் எனக்கு எடுக்க வந்து யாரும் வரமாட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து வீடியோ ஒரு சில வீடியோ வந்து எடுக்க முடிகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துடுவேன். ஸோ எடுக்க முடியாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயாச்சும் வருவாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர். ஸோ கொஞ்சம் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்க மட்டும் எப்போயாச்சும் வந்து கூப்பிடுவேன். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வருவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து ஷூட் பண்ணுவேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு சில வீடியோஸ் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுன்னு சொன்னேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சு, மேலே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் வந்து இருக்கும், பேட்டரி இண்டிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் வந்து அதிலே அட்டாச்சாக இருக்கும். த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக பைக் மாதிரியே தான் இருக்கும். இதில் நம்ம டபுள் ஃப்ரீவீல் கொடுத்துருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீவீல் வந்து மோட்டருக்கு வந்துடும், இன்னொரு ஃப்ரீவீல் வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணுறதுக்கு வந்து வந்துடும். சார்ஜ் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெடல் பண்ணிட்டே வீட்டுக்கு வந்துடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நம்ம பேட்டரி வந்து வச்சுருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ ரைடு வந்து ஆரம்பிச்சாச்சு, எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 25-30 வரையும் போது. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது, ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. ஸோ வீடியோ எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கு லைக் பண்ணக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.